தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்றிருப்பதால் கட்சிப் பணிகளை கவனிக்க ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பாஜக தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அரசியல் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றிருக்கிறார். 3 மாதம் அவர் லண்டனில் இருந்து அரசியல் மேற்படிப்பை மேற்கொள்ள இருக்கிறார். இதன் காரணமாக தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்துவதற்காக, அரசியல் ரீதியாக வழிநடத்துவதற்காக 6 பேரை கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த குழுவில் தலைவராக, அதாவது கன்வீனியராக எச் ராஜா அவர்கள் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மெம்பர் உறுப்பினர்களின் அடிப்படையில் 5 பேர் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். அதில் குறிப்பாக துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி மற்றும் கனகசபாபதி ஆகியவர்கள் துணைத் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எம் முருகானந்தம் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவரும் தற்போது அந்த மெம்பர் அந்த உறுப்பினர்களில் இடம்பெற்றிருக்கிறார். ராம சீனிவாசன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவரும் அந்த உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் எஸ் ஆர் சேகர் அவர்கள் ட்ரெஷராக பொருளாளராக இருக்கிறார். அவரும் அந்த உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார். இதுபோன்று 5 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் 6 பேர் கொண்ட குழுவானது தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்துவதற்காக அரசியல் ரீதியாக பல்வேறு அறிக்கைகளாக இருக்கட்டும், முக்கிய நேரங்களில் அரசியல் முடிவுகளை எடுப்பது போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. எச் ராஜா அவர்கள் தலைமையில் இந்த குழுவானது செயல்படும். அடுத்த 3 மாதங்களுக்கு, அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கு அவர் அரசியல் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்துவதற்கு இந்த குழுவானது செயல்படும் என்ற அடிப்படையில் அதற்கான அறிவிப்பை பாஜக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது.